அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம், வாழ்க வளமுடன். டுடே கிளாஸ் வந்து எக்ஸலண்ட்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. என்னோட கண்ணீரை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாருக்கிட்டையும் அழுகிறேன். நீங்கள் கேட்டீங்க எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னு நான் போது எல்லாருக்கிட்டையும் தயவு செய்து எல்லாரும் அன்பாக இருங்க, கருணையாக இருங்க, தயவு செய்து தானம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் கத்தி கத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னா ரொம்ப அமைதியாக ஆனந்தமாக இருக்கலாம். கூடான கொடி நன்றி அண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ்ல கலந்துக்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இந்த 21 நாள்களுமே உங்களோட வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் மாற்றக்கூடிய ஒரு நாள்களாக அமையும் சொல்லி அஷூரன்ஸ் நான் தரேன். ஏன்னா இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச அனைத்து பேட்ச்லேயும் சரி எல்லாருமே அவங்க வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க, அப்பா என் லைஃப் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆடியோ ஃபீட்பேக்ஸ் அவைலபிள் இருக்குது. www.amsource.com அப்படின்னுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி அடுத்தடுத்த பிரம்ம முகூர்த்தம் எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆக போகுது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எப்படிங்க ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிறது? இப்போ நான் ஆஃபீஸ் போறேன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவங்களை வந்து நான் ஜட்ஜ் பண்ண வேண்டியதான அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி இருக்குது. நீங்க இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எடுத்த உடனே இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நீங்க ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் அனலைஸ் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஏன் ஜட்ஜ்மெண்ட் கூடாது அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சனை பாக்குறீங்க இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி உங்களோட மனதில் பதியுது அப்படின்னா நீங்க ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இவங்க இதுக்காகத்தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இது எல்லா இடத்துலயும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது எங்கெங்க ரிப்பீட் ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸ் ரீதியாக அங்கே ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருந்து அப்படியே உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வரும், ஃபேமிலியிலேருந்து அப்படியே வெளியே போகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யாரை பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அளவுக்கு அந்த மைண்ட் வந்து பழகிடும். அப்போ என்னென்னா, இது ரிலேஷன்ஷிப்பில் வரும்போதும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் உங்களை பாதிப்புகளை கொண்டு போகும். ஏன் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்க ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் அதை பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்காகத்தான் அதை பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணிப்போம். அப்படி ஜட்ஜ் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா இடங்கள்லையும் சஃபர் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பாப்பா என்ன பண்ணுது அப்படின்னா, கையில் ஒரு ஆப்பிள் ஒன்று வச்சிருக்குது, இந்த கையிலும் ஒரு ஆப்பிள் வச்சிருக்குது. ஒரு சுற்றி உள்ளவங்கலாம் வந்து பார்க்குறாங்க, அந்த ரெண்டு ஆப்பிளையுமே வந்து பாப்பா கையில் எடுத்து வச்சுக்கிச்சு. அந்த அம்மா, அந்த குழந்தையோட அம்மா வந்து கேட்குறாங்க, பாப்பா எனக்கு ஒரு ஆப்பிள் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, இந்த கையில் இருக்கக்கூடிய ஆப்பிளையும் கிடச்சிருது, இந்த கையில் இருக்கக்கூடிய ஆப்பிளும் கிடச்சிருது. சுற்றி உள்ளவங்கலாம் பேசுகிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு பாரு, எப்படிப்பட்ட ஒரு குழந்தை பாரு. அந்த அம்மா கேட்குறாங்களே, பெத்த தாய் கேட்குறாங்களே, கொடுக்கணுன்றது எங்கேயாவது தோணுதா? எடுத்த உடனே ரெண்டு ஆப்பிளுமே கிடச்சிருச்சு, எச்சா வச்சுட்டா வந்து வாங்க மாட்டாங்கன்ற நினைப்பில் தானே அது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. உடனே அந்த பாப்பா என்ன பண்ணுதுன்னா, அம்மா இந்த ஆப்பிள் கொஞ்சம் புளிக்குது, இந்த ஆப்பிள் கொஞ்சம் இனிப்பாக இருக்குது, இதை சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துச்சு. அப்போ என்ன, உடனே இமீடியட்டாக எல்லாருக்குமே வந்து மனம் மாறுது, சே இதுக்கு தான் அந்த பாப்பா பண்ணிச்சா, நம்ம தப்பாக நினச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த வருத்தம் என்பது அந்த இடத்துல வருது. இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கட்டும், நம்ம இந்த கிளாஸில் வந்து ரொம்ப கிளியராக புரிய வைப்போம். சில சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து அவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சானாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போது ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஏதோ ஒரு அடிப்படையில் அவங்க ஸ்பீடாக போவாங்க, இல்லை ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு போவாங்க. அது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்படி போகிறான் பார் அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுவோம், இல்லை எப்படி அந்த இடத்துல வந்து போய் டேர்ன் பண்ணுறான் பார் அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுவோம். தூரத்தில் ஒருத்தன் டேர்ன் பண்ணுறான், இந்த இடத்துல இருந்தே நம்ம அவனை வந்து ஜட்ஜ் பண்ணுவோம், எப்படி திரும்பி போகிறான் பார், அவன்லாம் வந்து எங்கேயோ போய் கீழே தான் உழுக போகிறான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுவோம். ஆனால் மேபி அந்த இடத்துல என்னவா இருக்கலாம் அப்படின்னா, என்ன வேணா இருந்திருக்கலாம், அந்த இடத்துல ஒரு நாய் படுத்திருக்கலாம், தூரத்துலேருந்து பார்த்ததுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் இருந்திருக்கலாம், தூரத்துலேருந்து பார்த்ததுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இல்லை வந்து வீட்டிலேருந்து யாராவது ஃபோன் பண்ணியிருக்கலாம், அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, கொஞ்சம் சீக்கிரமாவான்னு சொல்லியிருக்கலாம், அவங்க கொஞ்சம் வேகமாக போகலாம். இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் பின்னாடியும் பல விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் இருந்து தான் பார்க்குறோம், இது இவங்களுக்கு இப்படி தான் இருக்குது, அதனால தான் இவங்களுக்கு போகிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம யார் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு? என்ன வேணால் அவங்களுக்கு நடந்திருக்கலாமே, அவங்க வீட்டிலேருந்து எந்த மாதிரியான ஃபோன் கால் வேணால் வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் அவங்க அம்மாவோ இல்லை அவங்க அப்பாவோ இல்லை அவங்க உறவினர்களோ யார் வேணால் இருந்திருக்கலாம். நம்ம எப்படி அதை ஜட்ஜ் பண்ண முடியும்? இப்படி எல்லா இடத்துலையும் இப்போ குடும்பத்தில் கூட வந்து எடுத்துகிட்டிங்கன்னா, மனைவி வந்து ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை ஹஸ்பண்ட் வந்து மனைவிக்கு ஃபோன் பண்ணும்போது, எங்கேயா நீ ஃபோன் எடுத்தியா, நீ ஆஃபீஸில் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரும். இப்போ ஆஃபீஸில் சும்மா இருக்கிறோம் அப்படின்றது எந்த எதோட அடிப்படையில் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க? அவருக்கு எவ்வளோ வேலைகள் வேணால் இருக்கலாம், அந்த உங்கள் மனைவிக்கு எவ்வளோ வேலைகள் வேணால் இருக்கலாம், நீங்கள் யார் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு? எப்படி உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு இவ்வளோ தான் வேலை இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
நிச்சயமா நம்மளால அதை வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப என்ன இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணாம அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் உட்காந்து பேசி காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா லைஃபை மூவ் ஆன் ஆகி போக முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த ரிலேஷன்ஷிப்லயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரக்கான காரணமே ஜட்ஜ் பண்ணிடுறது தான். இல்லை அவருக்கு வேலையே இல்லை இருந்தாலும் என் ஃபோன் எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவர் வேலையா இருந்தாரா இல்லையான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் எந்த எமர்ஜென்சியில் இருந்தாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் எந்த வேலையில் இருந்தாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் நீங்கள் அந்த இடத்துல ஜட்ஜ் பண்ணுறீங்க? இப்போ அதுவே வந்து எந்த சினாரியோவில் இருந்திருப்பாருன்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா, இல்லை இல்லை அவர் சும்மா தான் உட்காந்துருந்துருப்பாருன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் வேறு எந்த ஒரு பாசிபிலிட்டிஸுமே அங்கே இருந்திருக்காதா அப்படின்னா கம்முன்னு ஆவாங்க, சைலண்ட் ஆவாங்க. இல்லைங்க எனக்கு தெரியல. அப்போ தெரியலன்றதான உண்மை. ஏன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிறீங்க? இல்லை அவர் சும்மா தான் இருந்திருப்பார், ஆனால் ஃபோன் எடுத்துக்க மாட்டாருன்னு சொல்லி நீங்கள் ஏன் பிடிச்சி வைக்கிறீங்க? இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். எல்லா உறவு முறைகளையும் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ் ரீதியாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தை ரீதியாக இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோர் ரீதியாக இருந்தாலும் சரி, உங்கள் கணவன் மனைவி எதுவாக இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் கூடாதுன்னு சொல்கிறக்கான மெயினான ரீசன் இது தான். ஏன்னா உங்களால் தீர்மானம் பண்ண முடியாது. அவங்க ஏன் இதை பண்ணாங்கன்னு சொல்லி தீர்மானம் பண்ண முடியாது. அப்போ என்ன இது அப்படித்தான் அப்படின்றத எடுத்துக்காமல் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். அவங்ககிட்ட பேசுங்க, எதுக்காக இதை பண்ணிங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதோட விஷயம் என்னன்னு புரிஞ்சு கொள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணாமே இது அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் போய் உட்காந்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும். இப்போது சிம்பிளாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இவ்வளோ பேசக்கூடிய நான் ஏதோ ஒரு வைன் ஷாப்புக்கு வெளியே இருந்து நான் வரேன் அப்படின்னா, ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டு வரேன் அப்படின்னா, எவ்வளோ பேசுகிறான் ஆனால் வந்து சரக்கு கடையில் போய் சரக்கு வாங்கிட்டு வரான் பாருன்னு சொல்லி உங்களுக்கு மனம் திங்க் பண்ணும். ஆனால் மேபி என்னவா அங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் குடிச்சாங்கன்னா அவங்களோட ஹெல்த் பாதிக்கும், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இதுக்கப்புறம் அவன் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் வாங்கி வச்ச பாட்டில தெரியாதனமா நான் வந்து பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்போது, உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது பாரு மறைச்சு வச்சு எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். ஆனால் உள்ளேருந்து இன்னொருத்தன் நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் அந்த பாட்டில எடுத்து மறைச்சு வச்சுட்டு எங்கேயோ கொண்டு போய் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் பார்க்கக்கூடிய பார்வையில் எப்படி தெரியும்னா, ஓகே இவன் அப்படி பேசுகிறான் ஆனால் நடந்துக்கிறது இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லி நீங்கள் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த சினாரியை வேணால் எடுத்துங்க. உங்களோட லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை கூட நீங்கள் எடுத்து வச்சு பாருங்களேன். எந்தெந்த இடத்துல நம்ம எதை எதை ஜட்ஜ் பண்ணோம், ஆனால் அது எப்படி தப்பாக முடிஞ்சது, நம்ம யோசிச்சது தான் தப்பு போல, நம்ம கணிச்சது தான் தப்பு போலன்னு சொல்லி நீங்கள் எந்த இடத்துல ரியலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு நடந்திருக்கும், எல்லாருக்குமே நடந்திருக்கும். இல்லைங்க அந்த இடத்துல நான் இப்படி நினச்சேங்க, ஆனால் அது அப்படி நடக்கவே இல்லை, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது, சில விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் புரியுது அது அப்படி இல்லை, அது இதுக்காக தான் அது அப்படி பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் நான் வேறு மாதிரியான விஷயங்கள்ல புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லோருக்குமே இருக்கும். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுன்றது ஏன் கூடாதுன்னா, அது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. இது இதுக்காக தான் நடந்துன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. முற்படலாம் தெரிந்து கொள்வதற்கு, அது புரிந்து கொள்வதற்கு முற்படலாமே தவிர, ஆனால் இது இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லி நம்மளால் தீர்மானம் பண்ண முடியாது. ஸோ யாருக்கு நடந்ததோ அவங்களால மட்டும்தான் அதை நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும். தேர்ட் பர்சனாக இருக்கக்கூடிய நீங்கள் அதை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஜட்ஜ் பண்ணாதீங்க, என்னன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி முற்படுங்க. விஷயங்கள் நிறையா கிடைக்கும், அதனால பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் போக ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு சஃபராக தான் முடியும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கணும்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பகுதி வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.